ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம செம்ம வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்படிதாங்க ஒருத்தன் வேகமாக ஓடுறான் ஃபோன் எடுத்துக்கிட்டு, என்னடா மேடம்னு பார்த்தா ஃபோனுக்கு வைரஸ் வந்துருச்சான். என்னடா எங்கடா போற? ஹாஸ்பிட்டல் போற? ஏன் ஃபோன்ல ஏதோ வைரஸ் இருக்கா? கொரோனாவை செக் பண்ணும். பைத்தியமாடா நீ. ஏண்டா இந்த கட்சி புனக்கம் பரவ போகுது, இதுல வச்சுட்டு போ. அனைத்து மனிதர்களுக்கும் வணக்கம். தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கும் மதுப்பிரியர்களை வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு தொல்லை பண்ணாதீங்க. அப்புறம் அவர் சாப்பாட்டில் கூட கை வைக்க மாட்டாரு, ஓடி போயிடுவார். போய் சாப்பிடுறா வேலை வழி சாப்பிட்டு மட்டும் வந்துடுற வீட்டுக்கு. ஹலோ சார், கை வலிக்குது கை வலிக்குது மாமா. ஐயா செம்ம செம்மையா பண்றீங்க, போங்க. ஹாய் கூகுள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி? இல்ல இல்ல இல்ல, கடலை முட்டை காசுவது எப்படி சொல்லுங்க கூகுள் ப்ளீஸ். இந்த லாக்டவுன் எப்போ முடியுமோ முடியாதுன்னே தெரியாது. எல்லாருக்கும் வீட்டில் ஒரு டைம் பாஸ் என்னன்னா தாயம் விளையாடுறதா. அந்த தாயத்தையே வெறித்தனமாக விளையாண்டா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கோளாறு பசங்க இருப்பானுங்க. அவனுக்கு வாய தொந்தல வட வடையா சுடுவானுங்க. இப்படிதாங்க ஒரு ஊர்ல ஏதோ ஒரு ஏரியால ஒரு நாய் குட்டி பிடிச்சான். நான் என்ன கலர் தான் குட்டி பிடிச்சு கேட்டா, வெள்ளா கருப்புண்ணா திடீர்னு ப்ளூ கலர்ல குட்டி பிடிச்சுன்னு சொல்லிட்டான். மதிப்புக்குரிய தாய்மார்களே, உங்க வீட்டுல இருக்கும் மெயின்டெனன்ஸ் கிட்ஸ்களை ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க இந்த லாக்டவுன் தாங்கவே மாட்டானு போல இருக்குது. ஐயோ ரம்யா யாருன்னு தெரியலையே. ரம்யா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் சொல்லுங்க, ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என் ஃப்ரெண்டு ரம்யா இல்ல, அவளை அவ ஹஸ்பண்ட் தினமும் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஹக் பண்ணிட்டு தான் போவாராம். அதுக்கு நீயும் அப்படி பண்ணலாம்ல. லூசா நீ, என்னப்பா இது ஒரே அநியாயமா இருக்கு. இந்த லாக்டவுன் வந்தாலும் வந்துச்சு, காலையில யாருமே டிஃபனே பண்ண மாட்டாங்க, டேரக்டா லஞ்சே செஞ்சிடறாங்க. என்னன்னு கேட்க மாட்டீங்களா நீங்களா? மா சொல்லுடா, டீ ரெடியா? ஏய் லஞ்சே ரெடிடா. இப்பலாம் காலையிலயே லஞ்ச செஞ்சிடறமா நீ? டேய் மூதேவி, மணி மத்தியானம் 1:30 ஆகுது. என்னங்க எல்லாருக்கும் சம்பளம் வந்துச்சா? எவ்வளோ வந்துச்சு? பாதி சம்பளம் தான் வந்துச்சா? கவலையே படாதீங்க, இதே போல ட்ரை பண்ணுங்க, வீட்டில் அடி வாங்காம தப்பிச்சுக்கலாம். பாதி சம்பளம் தான் கொடுத்துருக்கீங்க. தம்மா என் பாசிட்டிவ் கேட்டேன், நீ உன் வீட்டில் துணி துவைச்சதுக்கும் பாத்திரம் விளக்கினதுக்கும் மீதி சம்பளத்தும் போட்டிக்கிட்டே கேளுன்னு சொல்லிட்டாருமா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன், நான் சுத்தி அவன் சாகணும்னு எழுதி. வீடியோ பாத்தீங்களா, பிடிச்சிருந்ததா? கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தெரியும். இதே போல நம்ம காக்கா பிரியாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே போல வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நானும் போட்டுக்கிட்டே இருப்பேன். நன்றி, உங்களுக்கு சீர் தட்டப்பா.